Hi my dear friends, welcome back to Pavi Tamil YouTuber channel. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான முருங்கீரை சூப் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா சத்து இருக்குது. மெயினாக வந்து அயன் கண்டென்ட் இதில் அதிகம். உங்களுக்கு அயன் சத்து வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைமாவது இது மாதிரி வச்சு குடிங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கீரை வந்து நல்லா உருவி அலாசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1/6 பல் வந்து பூண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க. 6ங்கிறது 1/7 பூண்டு கூட எடுத்துக்கலாம். 1/6 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வர மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதாவது உப்பை வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு அப்புறம் வேணுன்னா நீங்கள் மிளகு வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டீஸ்லாம் குடிக்கும்போது எங்களுக்கு காரம் கம்மியாக வேணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் மண் சட்டியில் வந்து போட்டு வேக வச்சு செய்யலாம். ஆக்சுவலாக மண் சட்டியில் செய்யும் போது இன்னுமே வந்து இதில் வந்து சத்து அதிகம். இன்றைக்கி வந்து இதை நான் ஈஸியாக எப்படி வந்து குக்கரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து நம்ம குக்கரில் சேர்த்து 7 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம குக்கரில் சேர்த்திடலாம். ஒட்டுக்காவே எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்திட்டு இதில் வந்து நம்ம கல்லுப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம உப்பு வந்து இன்னும் கொஞ்சம், அதுக்கப்புறம் சூப் ரெடியானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பும் பெப்பரும் சேர்த்திக்கலாம். அப்போ இது வந்து குக்கர் மூடி போட்டு 7 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது 7 விசில் விட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், கீரை எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு. அப்போ இது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இது வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக வடிகட்டுங்க, ஏன்னா நல்லா வந்து சூடாக இருக்கும். இப்போ இது நல்லா வடிகட்டிட்டு உங்களுக்கு அந்த மேலே இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சூப் வந்து அந்த தண்ணி இருத்துட்டு அந்த தண்ணி மட்டும் குடிப்பாங்க. ஆனால் இப்படி நம்ம வந்து அரைச்சி இதையும் சேர்த்து நம்ம வடிகட்டி குடிக்கும் போது உங்களுக்கு எந்த சத்துமே வந்து வீணாகாது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அது வந்து ஆறிடுச்சு. இது வந்து நான் மிக்சியில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் அந்த சூப் தண்ணியே கொஞ்சம் 2 கரண்டி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இது மாதிரி நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது திருப்பி வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு திருப்பி இது வந்து வடிச்சுக்கலாம். இப்படி வடிக்கும் போது உங்களுக்கு எந்த சத்துமே வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இதையும் நம்ம அரைச்சி அந்த சூப்பில் சேர்த்தும் போது சூப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேசாக வந்து கெட்டி ஆயிரும். சூப் நல்லா க்ரீன் கலரில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணி வடிகட்டிடலாம். பாருங்கள், இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து அந்த மிச்சமாயிருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வடிகட்டியாச்சு. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான முருங்கீரை சூப் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சூப்புக்கு நான் இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்திக்கிறேன். ஏன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பத்தாமல் இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சூடாக வந்து குடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெல்த்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்திட்டு இப்போ வந்து இது கொஞ்சம் வந்து நம்ம காரை வந்து நல்லா பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்னால் நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம். பெரியவங்க குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெப்பர் க்ரஷ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரமாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான முருங்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.